ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ட்ரீஸ் அண்ணா 8 மணி ஆயாச்சு டிப்பு டாப்பா ட்ரெஸ் பண்ணியாச்சு கண்ணாடிக்கு நாடிலாம் போட்டாச்சு ஷோவும் தொடங்கியாச்சு அந்த கண்ணுக்கு எல்லாம் ரெடியா எல்லாமே ரெடியா இருக்கு அதாவது தம்பி இன்னைக்கு உங்க அண்ணன் என்ன பண்ண போறான் அத எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா பண்ணி ஷூட் பண்ண போறான்டா ஷூட்டிங் என்னடா பொசுக்கிட்டு உரிவு போட்டேன் பின்ன கையோட வந்துருச்சு கையோட வந்துருச்சா அவ்வளவு வீக்கா இருக்கு பின்ன அந்த மாதிரி வீக்கான வெப்பன்ஸ் எல்லாம் தயார் பண்ணவரே இன்னைக்கு வந்திருக்காரு யார் அது யூ மீன் கொல்டன் கொல்ல போற பை தி வே இன்னி யார் வந்திருக்கா அப்படிங்கறத நம்ம பண்ண இந்த ஆக்டர் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதாவது ஃாதர் ஆஃப் கருத்து அப்படினா விவேக் சார் ஆனா அவர்க்கே இவர் ஃாதரா இருந்திருக்காரு ஆமா சந்திரமுகியை பார்த்து ஊரே விரட்டி ஓடி இருக்குது ஆனா அந்த சந்திரமுகியை இவர்தான் விரட்டி இருக்காரு இவ்ளோ ஏன் வைகை பூலே தூக்கி சிறையில போட்டதாம் இவர்தான் ஆயுத ஊழல்ல சிறைக்கு போனவரும் இவர் தான் எஸ் இப்படி பல விதமா இவரை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம் சரவடினா தௌசண்ட் பாலா காமெடினா மனபாலா லெட்ஸ் வெல்கம் மனபாலா சார் வணக்கம் தம்பிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு வீட்டில் இருக்க பல பேருக்கு வந்து புத்துணர்ச்சியா நீங்க தான் சார் இருக்கீங்க அதாவது இப்போ வந்து ரொம்ப பேர் ஏங்கி இருக்காங்க பல நாளா இந்த நேரத்துல எனர்ஜி கொடுக்குறாரு மனோபாலா எஸ் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க உங்களுடைய காமெடியை பார்த்து சிரிச்சு 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 தான் சார் நாங்கள் நாளையே கழிச்சிட்டு இருக்கோம் ஸோ மனோபாலா சார் குவாரண்டைன்லாம் வந்து எப்படி உங்களுக்கு போயிட்டு இருக்கு இன்னொரு டவுட் சார் என்ன வந்தாலும் சரி என்ன கொரோனாவோ என்ன நாவோ எது வந்தாலுமே ஃபிட்டாவே இருக்கீங்களே அந்த ஃபிட்னஸ்க்கான என்ன சீக்ரெட் எதையும் மண்டையில் ஏற்றிக்க கூடாது இங்கேயும் வச்சுக்கூடாது இங்கேயும் வச்சுக்கக்கூடாது நார்மலாக இருந்தால் எல்லாமே தானாகவே சரியாகும் அது தவிர இல்லாமப்பா இப்போ வந்து நான்வெஜ் கின்வெஜ் எல்லாம் சாப்பிட்ற ஆளும் நானும் இல்லை எனக்கு இம்பிட்டு தயிர் சாதம் கொடுத்தாலே அப்படியே சந்தோஷம் ஆயிடுற ஆள் அதில் போதுங்கிற போது உடம்பு ஏறுறதுக்கான வாய்ப்பே இல்லை அதுதான் இதுலேருந்து என்ன தெரியுது சாருக்கு உடல் கணமும் கிடையாது தலை கணமும் கிடையாது தெரியுது அண்ட் சூப்பர் சார் அதாவது உங்க காமெடியெல்லாம் பார்த்து தான் வீட்டில் இருக்கவங்களாம் நிறைய வந்து எனர்ஜி ஆக்கிக்கிறாங்க காமெடியை பார்க்கும்போது அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது எங்களாருக்குமே தெரியும் ஆனால் அந்த காமெடி நடக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் அண்ட் இந்த மாதிரி வீட்டில் இருக்க நேரத்தில் மக்கள் வந்து எப்போதுமே சிரிச்சுட்டே இருக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க வேற வழியே கிடையாது ஸ்க்ரீன் தான் பார்க்கணும் வெறும் டிவியை பார்த்து வண்டியை ஓட்ட வேண்டித்தேன் அதில் வந்து என்னென்னா பாட்டோ காமெடியோ எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு கொஞ்சம் மனசை எலசாக வச்சுக்கிட்டாதான் அந்த இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்களே அந்த இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா ரொம்ப வருத்தத்திலேயே ரொம்ப பெஜாராயிருவீங்க சூப்பர் கரெக்ட் சார் அண்ட் அதே மாதிரி வந்து மனசை இலசாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இந்த இலசுகள் எல்லாருமே வந்து உங்களை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க டெம்ப்ளேட்டாக மீம்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மீமில் நீங்கள் தான் டெம்ப்ளேட்டாக இருக்கீங்க அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த லாக்டவுன்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது எல்லாரும் பார்த்து கேட்பாங்களாம் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அதை பிடிச்சதே வந்து நீங்கள் தான் சார் ஸோ அந்த காமெடி அதை வந்து யாராலையும் மறக்கவே முடியாது இப்போ எப்படி சார் நிலைமை இருக்குது எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அந்த காமெடி வந்து கடந்த 25 வருஷமா இருக்கிற பெஸ்ட் காமெடி ஆஃப் த தமிழ் ஃபிலிம்ஸ்ல நம்பர் ஒன்ல இருக்கு இன்னி வரைக்கும் கண்டிப்பா பாருங்க எப்படி இந்த சென்னை இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்ல வரதா ரோட்ல ஒரு பயம் காணும் அப்படியே காலியா கிடக்கு நம்ம கடற்கரை வழியா வந்தா அங்க யாருமே காணும் எல்லாருமே தொடச்சு வச்ச மாதிரி இருக்கு எந்த இடம் நீங்க ரீச் பண்ணாலும் 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள போயிடலாம் அப்படி இருக்கு ஏன்னா அவ்வளோ காலியாக இருக்கிற சென்னையை உங்களால் பார்க்க முடியுமா அப்புறம் எப்படி இருந்த சென்னை இப்படி ஆயிடுச்சுன்னு தானே சொல்ல வேண்டியிருக்கு கண்டிப்பாக சார் அதான் இந்த மாதிரி தான் சாரோட காமெடிஸாக நிறைய வண்டியாக இருக்குது இன்னும் சில இடங்களில் சானிடைசர் வாங்கியிருக்காங்க அமுத்துறோடனே வெறும் நுரம் மட்டும் தான் வருது அதுக்கு உடனே நம்ம கொல்லன் காமெடி போட்டாங்க ஆனால் பாவி இதை நீ தான் பண்ணதா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த காமெடியை பற்றி சொல்லுங்கள் சார் புலிகேசியில் புலிகேசியில் வந்து ஆக்சுவலாக வந்து அந்த பர்டிகுலர் இடம் வந்து அதாவது நான் வாள்லாம் கொடுப்பேன் எல்லாத்தையும் வந்துடுவேன் அப்படி பிடுங்குவார் ஒட்டலை இது தனியாக அதுக்கு தனியாக கீழே விழுந்துடும் அப்படிங்கிறதோட அந்த சீன் முடிஞ்சிருச்சு அந்த சீன் முடிஞ்சிருச்சு செகண்ட் டைம் வந்து இவன் தப்பிக்கிறதுக்கான வழி இருக்குல்ல அவன் தண்ணியெல்லாம் ரொப்புவாங்க சுடுதண்ணியெல்லாம் நம்ம ரொப்புவாங்க வடிவேலு என்ன பண்ணுறது இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு கொல்லா நீயா வா வான்னு கத்தி சொல்லும்போது இதே தான் மண்ணா நான் தானே இதையும் செஞ்சேன் அப்படின்னு சொன்னானே அவன் ஒரு ரியாக்ஷன் என்னது நீயா செஞ்சேன் அப்படி சங்கிலி அறுப்பான் பாருங்க அடுத்து எல்லாருக்கும் புரிஞ்சிடும் அந்த இது வந்து சங்கர் சார் வந்து என்ன சொன்னார்னா நான் வந்து இந்த காமெடியை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன்னார் இது அதை நம்மளுடைய மீடியாக்கெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் ஐயையோ எங்க மீடியாவுக்கு கொடுத்தாதாங்க எங்கள் மாதிரி ஆளுகளுக்கு வாய்ப்பு வரும் என்னங்க நல்ல காமெடி எடுத்துகிட்டு அது கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் இல்லை சஸ்பென்ஸ் உடஞ்சிரும் இந்த டோட்டல் கதையில் அந்த ஆள் எப்படி தப்பிச்சாங்கிறது ஒரு கதை இருக்குது மையக்கருது கதை இருக்குது அதுக்குள்ளே அந்த சீனுக்குள்ளே அது உடனே கொடுக்கக்கூடாது 1.5 மாதம் போன பிறகு கொடுக்கலான்னு சொன்னார் அது என்னமோ எங்கேயோ பற்றிக்கிட்டு போயிடுச்சு
நிச்சயமா. ஸோ கண்டிப்பா வந்து வைகை புயல் சாரா இருக்கட்டும் அண்ட் வந்து விவேக் சாரா இருக்கட்டும் எல்லாரோடையுமே வந்து மறக்க முடியாத காமெடிலாம் கொடுத்துருக்கீங்க. சந்தானம் சார் அவரோட பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக வந்து கலகலப்பு அந்த படத்தில் வந்து அவர் ஏகப்பட்ட பஞ்ச் டைலாக் டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாரு, நீங்களும் விடாமல் அந்த சேசிங் சீன்லாம் பார்க்கும்போது பயங்கர காமெடியாக இருக்கும். ஸோ சந்தானம் சாரோட ஒர்க் பண்ணும்போது எப்படி சார்? சந்தானம் வந்து எப்படின்னா எனக்குன்னே அவன் தேடி பிடிச்சி டைலாக் எழுதிட்டு வருவேன். உருவத்தை வச்சு எழுதுறது இருக்கு இல்லையா, அதை வந்து தேடி பிடிச்சி எழுதிட்டு வருவார். அப்போ வந்து எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் பெரிய டைரக்டர், நீங்கள் போய் ஒரு சந்தானம் உங்களை கிண்டல் பண்ணுறாங்க, நீங்கள் அதெல்லாம் வந்து ஒத்துக்கலாமா? மாட்டேன்னு சொல்லக்கூடாது, ஏய் லூஸு மாதிரி பேசாதியா, அவன் ஒன்று டைலாக் பேசுகிறான்னு வச்சுக்க, அதுக்கு அடுத்து டைலாக் முடித்தோன்னே என் ரியாக்ஷன் தான் வருது. அப்போ கைத்தட்டல் யார் மேலே விழுது, ஏன் மேலே தான் விழுது, அது எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தானே. அப்போது நம்ம என்ன பண்ணால் அவன் என்ன வேணால் பேசுகிறது, அண்ணே தப்பாக எடுத்துக்காதீங்க, என்ன இப்படிலாம் பேசுவேன்னு சொல்லிடுவேன். சொன்னோன்னே ஏத்துறா எவ்வளோ மேக்சிமம் ஏத்துறையோ ஏத்துன்னு சொல்கிறது. அப்படி பார்த்தா அந்த கலகலப்பில் அந்த ஸ்பாட்டில் அவர் வந்து டெவலப் பண்ணுறான் பாருங்கள், இந்த சந்தானத்தோட க்ரியேட்டிவிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டன்னு ஷார்ட்டு நேரத்தில் ஒன்று சொல்லுவாப்பில், ஆம்பளை படத்தில் அப்படி தான் இந்த புகைக்குள்ளேருந்து அப்படியே எரிஞ்சுக்கிட்டு அப்படியே வருவேன். அது வந்து ஒரு ஷார்ட் தான், டைரக்டர் வச்சது அதுலேருந்து எரிஞ்சு வர்றாரு, சந்தானத்தோட ரியாக்ஷன் இப்படி ஷாக் ஆகிறா, அவ்வளோதான் வச்சுருந்தார். ஆனால் அதில் ஒரு பஞ்சு போட்டார், எல்லாரும் பீடியிலேருந்து புகை வரும், புகைக்குள்ளேருந்து ஒரு பீடி வரும், இது அந்த ஸ்பாட்டில் போட்டது. இந்த மாதிரி அப்புறம் வந்து காராச்சேவுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி, ஆமாம் இந்த மாதிரி சந்தானம் போடுறதே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இப்போ வந்து நிறைய மீம்ஸ்லாம் பார்த்தா போலீஸை இப்போ இந்த உலகம் எப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, என் கடமை எம்ஜிஆர் மூன்று முகம் ரஜினி அப்படின்னா போலீஸ் வந்து மக்கள் பார்க்குறதா மீம்ஸை சொல்லியிருக்காங்க, அதுலேயும் உங்கள் போட்டோ தான் சார் போட்டிருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா வடிவேல் சார் கூட ஒரு காமெடியில் சொல்லுவார், உன் இந்த வேலைக்கு யாரும் தப்பாக எடுத்துக்காங்க, ரொம்ப பெருமைப்பட்டுக்காது அப்படின்னு சொல்லுவார். நிறைய படத்தில் நீங்கள் போலீஸாகவே வரீங்களே, இந்த போலீஸ்க்கும் உங்களுக்கும் உண்டான அந்த தொடர்பு எப்படி? ஐயோப்பா அது நான் முடிஞ்சால் நானே ட்ரெஸ்ஸு தைச்சு வச்சிடலாங்கிற டிசைன் டிசைனா, உண்மையிலே எல்லாரும் அது கேட்குற கேள்வி வடிவேலு கேட்குற மாதிரி தான், உன்னை தப்பாக வேலைக்கு சேர்த்துக்கிறாங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு ஃபிட் ஆகாத ஒரு அதை அப்படியே வந்து போனோடனே ட்ரெஸ்ஸை கொடுத்து, இதை இந்த தடவை நீங்கள் கமிஷனர் என்னது பதவி உயர்வாயிருச்சா போலீஸு அப்படி தானே அவ்வளோ தானே அப்படின்னா, எவ்வளோ போலீஸ் படம், எத்தனை போலீஸ் படம் நடிச்சிருக்கேன் தெரியுமா? வெளியே வராத 50 பேய் படம் இருக்கு நடிச்சிருக்கேன் நானு. பேய் படம் நடித்து நடித்து எனக்கு அப்பா ரொம்ப இதுவாகிடுச்சு. அதுவும் என்னையும் சரளா மெயினாக சரளாவையும் புக் பண்ணிடுவாங்க, சரளா இன்னொரு பேய் அவுத்து உடனே கிளம்பு கிளம்பு இப்படி கிளப்பி போகிறது. என்ன பண்ணுறது, நான் பிள்ளை நிலா டைரக்ட் பண்ணுற போது ஃபஸ்ட்டு பேய் படம் வந்து அதை ஆரம்பித்த போது அதில் ஆரம்பித்தது என்னமோ விட்டக்குற தொட்டக்கரையாக இவ்வளோ நாள் ஓடிக்கிட்டே இருக்கு பேய் தான். அண்ட் இப்போ உள்ள காமெடி ஆர்டிஸ்ட் வடிவேல் சார் ஆகட்டும், விவேக் சார் ஆகட்டும், சந்தானம் சார் ஆகட்டும், இவங்க எல்லாரும் பற்றியும் சொல்லிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போனால் கவுண்டமணி சார், செந்தில் சார், அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. டே குண்ணா நீ உண்மையிலேயே இந்த மலையை தூக்க போறியாடா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க செந்தில் சார்கிட்ட. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஐயோ கவுண்டர்லாம் அவர் வந்து ரொம்ப பெரிய ஜீனியஸ். அவர் கவுண்டமணி வந்து ஆக்சுவலாக அவர் பேர் கவுண்டர் மணி தான். ஆமாம் கண்டிப்பாக கவுண்டர் மணி, அதாவது ஸ்டேஜ் ட்ராமாவில் நீங்கள் ஒன்று பேசுனீங்கன்னா பட்டுன்னு கவுண்டர் அடிச்சிருவாங்க, அந்த மாதிரி அவருடைய இதை வந்து நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவர் பாரதி ராஜா. கொஞ்சம் வந்து கிழக்கே போகிறையிலெல்லாம் கொஞ்சம் கவுண்டர் ஏதான ஒன்று போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் போட்டுருவார் டக்குன்னு. நான் எவ்வளோ பேரை சுட்டிருக்கேன்னு தெரியுமா, என்ன ரொட்டியா அப்படின்னு இந்த மாதிரி கவுண்டர் அடிக்கிறதுல அவர் மன்னன் அந்த ஆள். அந்த மாதிரி அதே போல் நல்ல குணச்சித்திர நடிகரும், அவர் மாதிரி ஒரு குணச்சித்திர நடிகன் கிடையாது. அவரோட பழகினதில் சரி, என்ன நான் அவரை டைரக்ட் பண்ணதும் சரி, நாங்கள்லாம் வந்து ஒன்றா அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண போது புதிவார்ப்பெல்லாம் 18 பேர் ஒரு ரூமில், 10 அடிக்கு 10 அடி ரூமில் 11 பேர். அதில் பாக்கியராஜுக்கு மட்டும்தான் ஒரு பெஞ்ச் இருக்கும், ஏன்னா அவர் தான் ஹீரோ, அவருக்காக ஒரு பெஞ்ச் மட்டும் இருக்கும், பாக்கி எல்லாம் அதில் எல்லாம் படுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். கல்லுக்குள்ளீரம் எத்தனையோ படங்கள் அவருடைய இது. செந்திலை பொறுத்த வரைக்கும் செந்தில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டனோட செந்திலை சேர்த்து எழுதுகிற அந்த காமெடியெல்லாம் ஏன் செந்திலோட நடிப்பு எடுபடுதுன்னா ரியல் கேரக்டர் அவர் அப்படி தான். ஓ ஓகே. அதனால் உங்களுக்கு அவர் நடிக்கலை, அது பேசினாலே அது அவ்வளோ ஏன்னா இது அமைக்கி நான் போயிருமானே கேட்குறது இன்னும் ஸோ ஸ்வீட்டாக இருக்கும்.
அந்த மாதிரி நடிக்கும்போது ரொம்ப யதார்த்தமாகி அவர் அண்ணா காம்பினேஷன் அதெல்லாம் கிடைக்குமா? ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சார் சொல்லிட்டு இருக்காருல்ல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சார், உங்களை வந்து நாங்கள் ஒரு ஆழ்ந்த நிலைக்கு வந்து உங்களை தள்ள போகிறோம் சார். என்னது? நீங்கள் கண்ணை மூட போறீங்க, அப்படியே நாங்கள் உங்களை வந்து மயக்கி மயக்கி உங்களுடைய மலரும் நினைவுகள்லாம் கொண்டு வர போகிறோம். பட் நீங்கள் பிற்காலத்தில் டைரக்டர் ஆகி சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுத்துருக்கீங்க. 1987 மறக்க முடியாத திரைப்படம் ஊர்காவலன். ஸோ டைரக்டிங் சூப்பர் ஸ்டார் எப்படி இருந்தது? ஐயோ சூப்பர் சூப்பர். அதாவது முதல்ல நம்பலை, ஏன்னா என்னுடைய சிறைப்பறவைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. சூப்பர் ஹிட் ஆனால் அடுத்த படத்துக்கான கதை அமைப்புக்கு நாங்கள் ஏதாவது வெளியூரில் போய் எங்கேயானு உட்காந்துட்டு கொஞ்சம் இந்த கதையிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். கொஞ்சம் குற்றாலம் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு குளிக்கிறது, உட்காறது, சாப்பிட்றது இப்படியே தான் இருப்போம். வேறு எந்த வேலையும் இல்லை. அடுத்த கதை என்ன மாதிரி பண்ணலாம், இதே சாயலில் பண்ணுமா, இல்லை இது ஹிட் ஆனதுனால இதோட தொடர்ச்சி பண்ணுமா, ஒரு குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அப்போல்லாம் இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைனில் ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தோடனே இந்த மாதிரி சத்யா மூவிஸ்லேருந்து கூப்பிட்றோம், நீங்கள் வந்து இங்கே அர்ஜென்ட்டாக இங்கே வரணும், ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியல. சத்யா மூவிஸ்லாம் எல்லாம் பெரிய படங்கள் ஆகிடுப்பாங்களே, அவங்க எதுக்கு நம்மளை கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு. சரி, நான் உடனே கலைமணி சார் என் கூட இருந்தார், அவர் வந்து நீ போயிட்டு வாங்க டைரக்டர் அப்படின்னு. அந்த சொல்கிற போதே இன்னொரு ஃபோன், ஓகே, பூம்புகார் ப்ரொடக்ஷன்லேருந்து வந்தது. அது என்னென்னா நம்ம செல்வம் சார், இது செல்வம் சார், முரசொலி செல்வம் அவர்களது வந்தது. மனோபால சார், நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருக்க முடியுமா, உங்களை அர்ஜென்ட்டாக கூப்பிட்றோம் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஒரு பக்கம் சத்யா மூவிஸ், ஒரு பக்கம் இந்த படம். நேராக இங்கே வந்து நேராக செல்வம் சார்கிட்ட போனேன். போனோடனே நான் ஒரு ரீமேக்குக்காக மலையாள ரீமேக் படம் வாங்கி வச்சுருக்கோம், அதை நீங்கள் டைரக்ட் பண்ணணும், தலைவர் கலைஞர் அவர்கள் தான் வசனம், நீங்கள் தான் டைரக்ட் பண்ணணும் அப்படின்னா. ரொம்ப நன்றி, இன்னொரு கம்பெனியில் கூப்பிட்ருக்காங்க, அங்கே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னா. இங்கே வர சத்யா மூவிஸ், சத்யா மூவிஸுக்கு வந்தோன்னா அவங்க, நீங்கள் தான் டைரக்டர் ரஜினிகாந்த் படம். சூப்பர். இப்போது ஒரே ஆள் ரெண்டு படம், ரெண்டு கான்ட்ராஸ்ட் படம், ரெண்டும் வந்து கொள்கை ரீதியாக வேறுபட்ட கம்பெனிகள் அப்படி கூப்பிட்டுருக்காங்களே, இப்போ நான் எதை ஒத்துக்கிறதுன்னு ஒரு பெரிய கஷ்டம். ஒரு மனசில் ஒரு எதை இதை ஒத்துக்கிறதா, இதை ஒத்துக்கிறதா, ரஜினியா இதுவா, இந்த பக்கம் கலைஞர், இந்த பக்கம் ரஜினி, எதை ஒத்துக்கிறதுன்னு ஒன்றும் புரியாமல் செல்வம் சார்கிட்ட போய், சார் எனக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலையாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் எதை படம் ஒத்துக்கிறதுன்னு தெரியல, வாங்க தலைவர்கிட்ட போய் கேட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது, என்னது அவர்கிட்ட போய் கேட்குற எங்க என் வாழ்க்கையை பற்றி அவருக்கிட்ட இல்லைங்க, அவர்கிட்ட போய் கேட்டேன்னா அவர் பெரியவர், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி பயணப்படணும் அவர் சரியாக சொல்லுவாருன்னு எனக்கு தோணுது. வாங்கன்னு செல்வம் சார் கூப்பிட்டார். ரெண்டு பேரும் வந்து தலைவரை போய் வீட்டில் பார்த்தா, ஓ அங்கேயிருந்து கூப்பிட்ருக்காங்களா அப்படின்னாரு. ஆமாம் அங்கேயும் கூப்பிட்ருக்க, ஆரம்பி கூப்பிட்ருக்காரோ. சரி சரி சரி, அந்த படம் தான் நீ பண்ணணும், அதுதான் உன் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஏணியாக இருக்க முடியும். இந்த படத்தை ரீமேக், இது யாரை வச்சு வேணாலும் செல்வம் பண்ணிக்குவாப்புல, அதை முதலன் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சதே தலைவர் கலைஞர். சூப்பர் சூப்பர். ஸோ அப்படி செய்த ஒரு திரைப்படம் தான் ஊர்காவலன் அப்படிங்கிற திரைப்படம். இப்போ கூட டிவியில் போட்டால் நாங்கள் எதுவும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். நிறைய காட்சிகள் வந்து மறக்கவே முடியாது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வந்து காலாலேயே ஜீப்பை வந்து அடக்க வர அந்த காட்சியாக இருக்கட்டும், ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு வந்து ஒரு 1000 தடவை பார்த்தாலும் சிரிக்கிற ஒரு காட்சி, ராதிகா மேம் சூப்பர் ஸ்டார் அந்த காம்பினேஷன், என்ன சீன் உங்களுக்கே தெரியும் சார், அந்த சீன் எப்படி அமைஞ்சதுன்னு சொல்லுங்கள். ரஜினி சாருக்கு என்னென்னா கொஞ்சம் காமெடி ரொம்ப பயம், தில்லு முள்ளோட நிறுத்திட்டார் அவர் காமெடியே பண்ணுறது. ஆமாம், நான் இதில் இறங்கி ஃபுல்லாக காமெடி பண்ணிகிட்டே இருக்கேன், என்னால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன் சார் தாராளமாக பண்ண முடியும், ஏன் ஒரு ஹீரோ காமெடி பண்ணால் தான் சார் அந்த படம் டபுள் மடங்கு ஏறும், நீங்கள் வேணப்பா அது அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சார், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. அப்போனா நீங்கள் ஒரு கொஞ்சம் நீங்கள் பண்ணி பண்ணி காட்டுங்க, ஒவ்வொரு சீனும் நீங்கள் பண்ணி காட்டினா அதை நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சீனும் பண்ணேன். இதெல்லாம் ஓப்பனிங்க்கு ஓகே, இதெல்லாம் ஓப்பனிங்க்கு ஏதோ ஒரு 2-3 சீன். அப்புறம் கொஞ்ச நாள் மூணு அதில் மனவர் சார் அது ஒரு தடவை நீங்கள் எப்படின்னு சொல்லி காட்டுருங்க சார், இது வந்து கிட்டத்தட்ட 10வது நாள் 15வது நாள் நடக்குது ஷூட்டிங்கு, இப்போயும் நான் பண்ணிக்கிறேன், பண்ணுங்க சார் நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இல்லை அந்த கெஸ்டர் கிஸ்டர்லாம் வரணும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. இது ஏற்கனவே ராதிகா நம்மளுடைய ஃபுல்லு எல்லாம், ஏன்னா ராதிகா அதிக படங்கள் நடித்தது என்னுடைய படம் தான், பக்கா சிங்க்கு, பயங்கர ஐ டு ஐ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எங்களுக்கு. உள்ள போய் ஒரு 3 நாள் ரஜினி வந்து வந்துட்டாருன்னோடனே எல்லாம் ஏன் செட்டு அமைதியாகவே இருக்காது, நல்ல ரங்கநாத சீட்டில் கேமரா வச்ச மாதிரி இருக்கும், கொட கொட ஒரே சத்தமாக இருக்கும் அப்படி இருக்கும். அதில் போய் ஒரே அது பண்ணிட்டேன் இப்படியே
ராதிகா நம்ம படம் மாதிரி தெரியலையே, இது என்ன ஒரே சைலண்டாக இருக்குது, பாலுமகேந்திரா ஏதோ டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, எனக்கு இது செட் ஆகாது அது பூந்துரு போய் இல்லைன்னா சரிப்பட்டு வராது, படம் முடியணும், படம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி சைலண்டாக ஒர்க் பண்ணால் எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்காது, பூந்துரு நீ அப்படின்னு நினச்சி சரிட்டு வேணா அப்படியே ரஜினி சார் உட்காந்தார். ஹலோ என்ன மிஸ்டர் சிசி என்ன உட்காந்துருக்கீங்க, என்ன யோசனை பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு போயிட்டேன். திருப்பி டைரக்டர் சார் கொஞ்சம் என்ன இப்போ சொன்னீங்க அப்படின்னு, இல்லை சிசின்னு சொன்னேன் அப்படின்னா சிந்தனை சிற்பி, முந்தானத்தை எடுத்ததை இன்னைக்கு திங்க் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், முந்தானத்தை எடுத்த சீன்லாம் லேபுக்கு போயிடுச்சு, டெவலப் ஆயிடுச்சு சார், இனிமேல் அது திங்க் பண்ணி பிரயோஜனம் இல்லை, நம்ம விதி என்னவோ அதுதான் வரப்போகுது, இப்போ அடுத்த காட்சிக்கு என்ன வேணுமோ அதை பார்ப்போம் சார் அப்படின்னு சொன்னோன்னே அதுலேருந்து ஜெல் ஆகிட்டார். ஈவினிங் ஆனால் என் இதில் வந்து என்னுடைய ரூமில் அத்தனை பேரும், இங்கேயாவது 250 ஆர்டிஸ்ட் கூட்டிகிட்டு போயிருந்தேன் மைசூருக்கு, அத்தனை பேரும் வந்து குமிஞ்சிருப்பாங்க, இங்கே வராண்டாலாம் இருப்பாங்க, அப்படி எல்லாருக்கும் ஒரே ராதிகா ரகுவரன், மலேசியா வாசுதேவன் பாடுவான், வெண்ணிராட முத்து காமெடி பண்ணுவார், இப்படியா இருக்கும். ஒரு நாள் ஃபோன் வந்தது, எடுத்த ரஜினிகாந்த் பேசுகிறேன், என்ன உங்கள் ரூமில் ஒரே சிரிப்பு சத்தமாக இருக்கேன், நானும் வரட்டும், ஐயோ நாங்கள் நல்லா இருக்கோம், வேணாம் சார் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமே, நீங்கள் பெரிய மனிதர்கள் பெரிய ஹோட்டலில் தங்கியிருக்கேன் அங்கேயே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் பார்க்குறேன் சார் வச்சுட்டேன். ஜென்ரலாக வைக்கிறது கிட்டத்தட்ட 15 நிமிஷம் டக் டக்குன்னு சத்தனை, மனம் அவர் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ராதியா போய் கதவை திறந்தா அப்படியே நிற்கிறார். நான் வரலாமா அப்படின்னாரு, சரி வாங்க சார் வந்துட்டீங்க வாங்க, உள்ளே வந்து உட்காந்து எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா, நான் சொன்ன இல்லை யாரும் பேச மாட்டாங்க சார், எல்லாரும் ஜாலியாக இருந்தது, இல்லை நான் இருக்கிறதாவே நினச்சிக்காதீங்களே, நான் என் பாட்டுக்கு ஓரமாக பெட்டில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் ஜாலியாக நீங்கள் கண்டினியூ பண்ணிக்க, எதில் விட்டீங்களோ அதை கண்டினியூ பண்ணி, அவ்வளோதான் நான் இப்படி கண்ணை காட்டினானே ராதிகா எடுத்துருச்சு. அப்புறம் ஜாலி சிரிச்சு கிரிச்சு கிரிச்சு அஞ்சு பின்னிட்டார். பின்னியாதுக்கு பிறகு அப்படியே சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கே வச்சு எடுத்தது அந்த சீன். வாழ்க்கையை கொடுத்த படம், அதனால பிள்ளை நிலா கண்டிப்பாக அது நம்ம சொல்லித்தான் ஆகணும், அது ஒரு படம். அப்புறம் ஏன் புருஷனா எனக்கு மட்டும்தான், விஜயகாந்த் வீட்டில் இன்னி வரைக்கும் லைப்ரரி மாதிரி வச்சிருக்காங்க அந்த படத்தை, ஏன்னா லேடிஸ் மத்தியில் அவ்வளோ கூட்டிட்டு போச்சு அவரை. அதுக்கு பிறகு மல்வேட் மைனர் சத்யராஜ் சார் பண்ணது. விஜயகாந்த் படத்தில் என்ன கதைன்னா, ஒரு வெளியேந்து ஒத்தி வீட்டுக்குள்ளே வருவா, வீட்டில் இருந்த ஒய்ஃபு வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். அப்போ நான் கதை விவாதத்தில் கேட்கும்போது ஒரு கேள்வி கேட்குறேன், அது எப்படிங்க வீட்டுக்குள்ளே உருத்தா இருக்கிறவா, அவள் எப்படி வெளியே போவா, அவள் எப்படி போவா, அவளெல்லாம் அடித்து விரட்டேன்னா அவள் வீட்டுக்குள்ளே வந்தால் இவள் பரவாயில்லன்னு பெட்டியை பெட்டியோட போயிடுவாள், அவள் என்ன சார் இது அப்படின்னு சொன்னேன். இது என் கதை, இதை பண்ணுங்க அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை இப்போ முடிச்சாச்சு, அது சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் சூப்பர் ஹிட் ஆன பிறகு ஒரு கேள்வி வருது, நீங்கள் என்ன சொன்னீங்க அந்த டிஸ்கஷனில், அவள் எப்படி வெளியே போவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, அதுக்கு இன்னொரு கதை சொல்கிறேன், அதுதான் மல்லிவேட்டுவன் சொல்லி கதையாடு. இப்போ உருத்து உள்ளவளே போய் கூட்டு வந்துட்டான், ஒரே கதைங்க ரெண்டும், கேரக்டர் மட்டும் மாற்றிட்டு, வெறும் சத்யராஜ் கேரக்டர் மட்டும்தான் மாறி இருக்கும், பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே பக்கத்து ரோடாக இருக்கும், அப்படியே ஒரே சிமிலர் இல்லை, அந்த மாதிரி ரெண்டும் சூப்பர் ஹிட் எனக்கு. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ தான் எங்களுக்கு தெரியுது ரெண்டுமே ஒரே தோசை தான் அப்படின்ட்டு. ஆமாம். அண்ட் பாலா சார், நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணுறீங்க, இந்த நேரத்தில் சினிமாவில் வந்து அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதாவது ஒரு டேரக்டருக்கு சில ஆர்டிஸ்ட் கூட இருக்கும், இல்லை சில மியூசிக் டேரக்டர்ஸ் கூட இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவரட்டான சில பர்சன்ஸ்னா சுஹாசினி மேம், ராதிகா மேம், இவங்களெல்லாம் சொல்லலாம், அந்த ஒரு ட்ராவல் அண்ட் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது சார்? அவங்க எப்போதுமே நான் ஆழ்வாப்பேட்டையில் கமல்ஹாசன் வீட்டில் தான் வளர்ந்துவேன் நான், அங்கேருந்து தான் புறப்பட்டோம், அங்கேருந்து தான் சினிமாவை கற்றுக்கிட்டோம், அங்கேருந்து தான் இருக்கட்டும், அங்கே அவர் தான் கொண்டு போய் என்னை கொண்டு போய் பாரதிராஜாட்ட சேர்த்து விட்டார், இப்படி நிறைய விஷயங்கள் அந்த காம்பவுண்ட்லேருந்து தான் கண்ட, ஒரு சரணாலயம் மாதிரி கமல்ஹாசனுடைய இடம், அங்கேருந்து புறப்பட்டவங்க நிறைய பேர், அதனால் அங்கேயே வந்து இருந்ததுனால சுஹாசினிலாம் எனக்கு முதலேருந்து க்ளோஸு. ராதிகா வந்து நாம் வந்து நிறமாறாத பூக்கள் படத்தில் ஒரு கதை உருவாயிருச்சு, கதை உருவான பிறகு அந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தார், ஏன்னா சுற்றி முத்தி போட சுமித்ராமா இருந்தாங்க, இப்படி தான் இருந்தாங்க, ஏன் சார் நம்ம வெளியே தேர்றோம், நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண பொண்ணு அவங்கள இங்கே கூட்டு வந்தால் என்ன, அவங்க தெலுங்கில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, அவங்க சுத்தமாக தமிழ் படமே பண்ணுறதில்ல அப்படின்னு இருக்காங்க, கூட்டு வரலாமே நம்ம கூட்டு வரலாம்னு,
பண்ணுவாங்கள அப்படியே முத முதல்ல அப்பதான் போய் ராதிகாவை கூட்டு வந்து நிறமாறாத பூக்கள்ல இறக்குறோம். நிறமாறாத பூக்கள் சூப்பர் ஹிட் ஆனானே இங்க கொஞ்சம் படம் பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் பிள்ளைங்க எல்லாரும் கூட்டு வந்தேன். நான் கூட்டு வந்தேன் நல்லவனுக்கு நல்லவன் பண்றாங்க ரஜினியோட படம். அப்படியே முரட்டு கால வரிசை எல்லா படமும் இங்க எல்லாம் பெரிய பெரிய படம். கமல்ஹாசன் ரஜினிகாந்த் அப்படி படம் அப்படி வந்து நிறைய படம். இது என்னன்னா அவங்க ரெண்டு பேருக்கிட்ட என்னன்னா தப்புனா நேரடியாக என்னட்டு சொல்லிடுவாங்க. என்ன இது கொஞ்சம் இறங்குதே மனம் அப்படின்றவாங்க. இல்லை சூப்பர் மனம் இது பிச்சர்லான்னுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு விதமான நேரடியான விமர்சனம் நம்ம கேட்டுக்கலாம். ஒன்று அதே மாதிரி ஆம்பளையில் பார்த்தீங்கன்னா மோகன், எஸ் மோகன் ஒரு மோகன் தான் சார் இருந்தார். ஆனால் நான் சுந்தரராஜன் ரங்கராஜ் மணிவண்ணன் நாலு டைரக்டர் ஒரே ஒரு மோகன் ஒரு ஹீரோ வச்சு நாலு பேரை புழப்ப ஓட்டணும். அவன் தான் எங்களுக்கு எல்லாம் தெய்வம் மாதிரி. எப்போ இறங்கினாலும் எங்களை தூக்கி தூக்கி விடுவேன் அப்படி. அப்புறம் ஒரு பீரியடில் நானும் சுந்தரராஜனும் விஜயகாந்துக்கு போனோம். மணிவண்ணன் சத்யராஜ்கிட்ட போனார். அந்த அந்த மாதிரி தான் பிரிஞ்சதே தவிர நான் விஜயகாந்துக்கு போய் நான் வரிசையாக நானும் சுந்தரராஜனும் வரிசைட்டு அவர் வைதே காத்தந்தாலாமன் கோயில் கலக்காலே அது கொடுத்துட்ருக்காரு. நான் சிறைப்பேன் என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அப்புறம் அவருடைய சொந்த படம் எல்லாமே பண்ணி எல்லாம் இட்டு அந்த சிங்க் இருந்தேன்னா சிங்க் இருந்தேன். ஒரே ஒரு விஷயம் இப்போ உள்ள நடிகர்களுக்கும் மற்ற உள்ள அந்த பீரியட் எங்கள் பீரியட் நைன்டிஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா எங்களை நம்பினாங்க. இதே ஊர்காவலன் கதை ஊர்காவலன் கதையை நீங்கள் வந்து ரஜினிகாந்த் ஃபுல்லாக கேட்கணும்ல. ஆரம்பத்துலேருந்து எண்டு வணக்கம் போட்டு போகிற வரைக்கும் கேட்டால் தானே என் மண்டையில் ஏறும். ஃபஸ்ட் ஆஃப் சொன்னேன் ஆ பல்ல 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 இதுக்கு மேலே எனக்கு கதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டார். யாருக்குமே நான் கதை சொன்னதே கிடையாது. எல்லாம் எங்களை நம்பினாங்க. டைரக்டர் நம்ப இவன் கரெக்டாக பண்ணுவேன் அப்படிங்கிறது நம்பினாங்க. அதனால் நல்ல நல்ல படங்கள் அவன் நம்பியிருக்கானே அப்போ நம்ம நல்ல படம் கொடுக்கணும்னு எங்களுக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சி வந்தது. மோகன் எங்களெல்லாம் ரிப்பீட் பண்ணாதனால தானே நாங்கள் இவ்வளோ படம் பண்ண முடிஞ்சுது. 40 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். 40 படம் ஆர்டிஸ்ட் ரிப்பீட் பண்ணாமல் நாங்கள் டைரக்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லை. அதனால் நேற்று வரைக்கும் அவன் புத்திசாலி இன்றைக்கி முட்டாள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு ரவுண்டு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. ஒரு படம் பழைய இயக்குநருக்கு ஒரு படம் புதிய இயக்குநருக்கு கொடுங்க. அப்போது ரெண்டும் பேலன்ஸ் ஆகி வரும். ஒத்தன் ஐயோ இவர் பெரிய படம் கிடச்சிருக்கு இவருக்குன்னே நம்ம பண்ணணும்னு வருவேன். இன்னொருத்தன் உங்களுடைய டோட்டலில் இன் அண்ட் அவுட்டு தெரிஞ்சவன் அவன் உங்களுக்குன்னே பண்ணிட்டு வருவான். அப்போது உங்களுக்கு ஒரே நேரத்தில் புது கதையும் கிடைக்கும் உங்களுக்குன்னு இருக்கிற ஆடியன்ஸை பூர்த்தி செய்கிற இன்னொரு கதையும் கிடைக்கும். உண்டா இல்லையா? கண்டிப்பாக. அதுதான் சொன்னேன். இந்த கதையிலேருந்து எனக்கு ஒரு விஷயம் புரியுது. மோகன் சாரை பார்த்தா நான் கேட்டுறேன், சார் உங்கள் கால் சீட்டோட ஸ்கெட்யூல் தாங்க, ஏன்னா எப்படி ஒர்க் பண்ணான்டே தெரியல. ஒரு வருஷம் படங்கள் எத்தனை எனக்கெல்லாம் 10 ராத்திரி தான் கொடுத்தான். 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் 10 ராத்திரி 5 பகல் அதுதான் பிள்ளை நிலம். வா சூப்பர். ஸோ நிச்சயமாக 8 லட்சம் ரூபாய்க்கு எடுத்த படம் இந்த படமா சார்? அதாவது இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி சார், நீங்கள் வந்து ரஜினி சார் வச்சு ஊர்காவலன் பண்ணிட்டீங்க. நீங்கள் சொல்லியிருந்தீங்க கமல் சாருடைய வீட்லேயே தான் நான் வளர்ந்தேன். கமல் சாரை வச்சு டைரக்ட் பண்ணலையே அப்படின்னு தோணியிருக்கா சார்? சண்டே எல்லாம் ஆயிருக்கேன். நான் ஏன் பேச்சு நான் கேட்க மாட்டேன். அவர் பேச்சு நான் கேட்பேனா? தவிர இல்லாமல் அவர் தனக்குன்னு ஒரு சின்ன சர்க்கிள் வச்சுக்கிட்டார் சந்தான பாரதி எல்லாமே. ஏன்னா அவருடைய ஸ்கிரிப்டெல்லாம் சந்தான பாரதிக்கு அது இன் அண்ட் அவுட் தெரியும். அவர் என்ன நினைக்கிறாங்கிறது தெரியும். இந்த நேரத்தில் விஜய் சார் அவருக்கு மாமனாராக கூட நீங்கள் வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி நிறைய ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்துட்டே இருக்கேன் சோசியல் மீடியாவில். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் விஜய் சார் கூட நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கீங்க. சொல்லுங்கள் சார் விஜய் சார் பற்றி சொல்லுங்கள். ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் என்ன சொல்கிறது? அப்படியே ஒரு ஒரு கிட் பிரதர்னா அவர் தான். ரொம்ப அவ்வளோ அருமையான ஒரு நல்ல தம்பி. ரொம்ப அதாவது நீங்கள் பார்க்குற விஜய் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லை. நீங்கள் அடு வேறு பக்கம் நீங்கள் பார்க்குற விஜய்னாலே ரொம்ப சீரியஸான ஆள் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு பழகிட்டா அவ்வளோதான் பழகிட்டா. ஒரு பீரியடில் ஒரு பீரியட்னால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து இரவில் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவருடைய அந்த சின்ன பழக்கமே நல்லாயிருக்கும். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றும் இல்லை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டாலே அது நல்லாயிருக்கும். அண்ட் வந்து அவருடைய சாங்கெல்லாம் பார்த்தா ஒரு எந்த் வருது இல்லை நம்மளுக்கு, நம்மளுக்கே குஷி வருது பாருங்கள். அது பல பேருக்கு வந்து ஒரு பெரிய நானே சொல்லியிருக்கேன் ரொம்ப. அது வந்து ஒரு பெரிய விஷயம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அருமையான பொக்கிஷம் விஜய் தான். நிச்சயமாக கண்டிப்பாக சார்.
ஸோ அவரோட வந்து நிறைய படங்களில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய ஆசையும் சார். தேங்க்யூ 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 ஸோ மச். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சினிமாவை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் சார். மனோபாலா சார், நீங்கள் குவாரண்டைனில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னீங்க, நாங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு சொன்னோம். உங்கள் நண்பர்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணி அவங்க குவாரண்டைனில் எப்படி இருக்காங்க அப்படின்றத கேளுங்க சார். பேசி பார்ப்போம். யார் சார்? சிங்கம்புலி. ஆஹா, ரைட்டு. வணக்கம் புலி. வணக்கம். இந்த என்னடா இந்த குவாரண்டைன் எல்லா கடையும் அடைச்சு வச்சுட்டாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இது பெரிய சிக்கலா இருக்கு. இப்ப என்னன்னா, சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லி கொடுத்த இந்த சமையல இந்த குவாரண்டைன்ல ஏதாவது பண்ணி ஒரு தெளிச்சி அடைஞ்சிடலாமான்னு பார்த்தேன். எதுக்கு மிளகா பொடி போடுறது, எதுக்கு தேங்காய் பால் ஊத்துறது, எதை கொதிக்க வைக்கிறது, எதை அழிக்கிறது, எதை வேக வைக்கிறது, எதை வறுக்கிறது, ஒண்ணுமே தெரியாம ஒண்ணும் பிரச்சனையா இருக்கு. நீ மோர தூக்கி அடிப்புல வச்சு திரு திரியாயி வெறி கொண்ட சண்டைன்னு வெளியெல்லாம் சன் நியூஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஆனா இது என்ன ஒரே பெரிய பெரிய விஷயம் என்னன்னா, நானே சாப்பிடுறேன், நல்லது கெட்டது எவன்ட்டே பகிர்ந்துக்கவே முடியும். ஆமாண்டா, இல்லன்னா உன்னுடைய தராதரம் தெரிஞ்சு இதோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்தே உன்னை தூக்கிடுவாங்க. எனக்கு தெரியுமா, உங்களுக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டே ரசம் வச்சேன், எமோஷன்ல ருசி பார்க்கலாம் சொல்லி மாஸ்கோட சேர்த்து நக்கிட்டேங்க. அதுக்கு என்ன பெரிய ஸ்வீட்டர் வெளியே நிக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்புறமேல என்ன பண்ண, சரி என்ன, சரி நம்மளே வீட்டை கிளீன் பண்ணலாம் சொல்லி எல்லாம் கிளீன் பண்ணேன். போன் அடிச்சு ரத்த கலரில ஒரு போட்டோ எடுத்திருக்கேன். ஏன்னா காய் வெட்ட போய் கைய வெட்டிட்டு நினைக்கிறேன் பார்க்கும் போதே தெரியுது. என்ன வந்துட்டு இருக்கு அதையான சொல்லு. சொன்னா நீங்க கோச்சுக்க கூடாது. நான் கோச்சுக்க மாட்டேன். சீரக தண்ணி. தண்ணியா வச்சிரு, தொடரவே தேவையில்லை, வச்சிரு, நீ கேரளா பக்கம் போ தயவு செய்து. ஓகே சூப்பர். வணக்கம் பாஸ்கரா. ஏண்டா குவாரண்டைன் டைம்ல நீ பாட்டுக்கு வீட்டுல இல்லாம பொண்ணு வாங்கி கொடுத்த பைக் எல்லாம் அங்க பாக்க வளசர் பாக்கம் பகுதியில திருடுறாம என்ன? ஆமா, எல்லாம் வந்து அங்க உள்ள இப்போ இன்ஸ்பெக்டர் என்னன்னு உங்க உங்க ஃப்ரெண்டு அவர்கிட்ட சொல்லக்கூடாது, வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாரு அவரு அப்படின்றாங்க. நல்ல வேலை எங்கேயோ ஷூட்டிங் கீட்டிங் போயிட்டியோ டைலாக் கீழாக பேசியோன்னு திக்குன்னு இருந்துச்சு, அதனாலதான் டெஸ்ட் பண்ணேன். எல்லாம் வடிவேல இருந்து எல்லாருமே வீட்டுலதான் இருக்காங்க, பயந்துக்காத, நம்ம குரூப் அப்படியே வீட்டுலதான் இருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ நான் சன் டிவியிலேருந்து வணக்கம் தமிழான்னு ஒரு ப்ரோக்ராமு அதுலேருந்து பேசுகிறேன், அது ரெக்கார்டிங் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் இந்த குவாரண்டைன் டைமை இதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாரு, இது எவ்வளோ கொடுமையான அவர் வாழ்க்கையில் இந்த உங்கள் ஜென்மத்தில் இந்த மாதிரி 144 கண்டிங்களா, இப்படி ரோடு காலியான இடமா இருக்குன்னு கண்டிங்களா, எல்லா உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் நினச்சி பார்த்தீங்களான்னு ஒரு கேள்வியை உங்கள் முன்வைக்க சொல்கிறாங்க. நீ பதில் சொல், ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக சினிமா மீண்டும் எழுந்துரும் இல்லையா?
நிச்சயமாக வந்து சினிமா என்பது எவ்வளவோ வளர்ச்சி அடைந்த மேலை நாடுகளிலேயும் இந்த சினிமாவும் நாடகமும் நடந்திருக்கா இருக்கு. அதனால் நிச்சயமா சினிமா என்பது எந்த காலத்திலும் அழியாது. கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் கேப் வேணா விடலாம். அவ்வளவுதான், ரெண்டு மடங்கு வேகத்தோட சினிமா புறப்பட்டுரும் இல்லையா? எல்லா சினிமாக்காரங்களுக்கும் ரொம்ப உத்வேகமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு கவலையில இருக்காங்க அத்தனை சினிமாக்காரங்களும், தொழிலாளர்கள் மட்டும் இல்ல நடிகர்கள் மட்டும் இல்ல எல்லாருமே ரொம்ப கவலையில இருந்தாங்க. உன் வார்த்தை ரொம்ப அமிர்தம் மாதிரி இருக்கு இப்போதைக்கு. நிச்சயமா எல்லோருக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் வரும். சீக்கிரமாக இந்த கொரோனா என்கிற அசுரனை நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயமாக ஒழிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட எல்லாரும் வந்து எல்லாரும் நம் பிறனும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு இதுல நான் வந்து எல்லாம் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் பா. சூப்பர். அதாவது நல்லவங்க வாழ்வாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு பாஸ்கர் சார். அண்ட் சூப்பர் சார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து தெரிய வச்சுட்டீங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்கள் கூட நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனோபாலா என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா உடல் கணம் மட்டும் இல்லை தலைகணமும் இல்லாத ஒரு சிறந்த மனிதர் தான். இந்த எல்லாருமே ஏக்கத்தில் இருக்கும் ரொம்ப நாளாக இந்த நேரத்தில் எனர்ஜி தந்திருக்காரு மனோபாலா. தேங்க்யூ ஸோ மச் சார். இது வரைக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து என்னுடைய கருத்துக்கள் நான் வந்து பயணப்பட்டது இதெல்லாம் கேள்வி கேட்டு தம்பிக்கு ரெண்டு பேரும் நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதை நீங்கள் ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. வாய்ப்பளித்த சன் டிவி நிர்வாகத்துக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அண்ட் அது மட்டுமா, எங்கே போயிருக்கோம் ரொம்ப நாளாக எனர்ஜி கொடுத்துருக்காரு மனோபாலா. நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து மனோபாலா சார் ஷேர் பண்ணார். இதே மாதிரி வேறொரு நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இங்கே விடைபெறுவது ஆஷ்வத் அண்ட் அசா.